ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு கப்பு அவல் வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கட்லட் ரெசிபி. உருளைக்கிழங்கு அவல் ரெண்டும் சேர்க்கறனாலேயே இந்த ரெசிபி ரொம்பவுமே ஹெல்த்தியானது. டிக்லிங் டேஸ்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவல் ஒரு கப்பு எடுத்து ஊற வைக்க போகிறோம். ஒரு கப்பு அவலுக்கு ரொம்ப வந்து தின்னான அவல், அதாவது வந்து மெல்லிசான அவலாக இருந்தாக்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே வந்து கொஞ்சம் திக்கான அவலாக இருந்தாக்கா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரையும் அப்படியே வச்சிங்கன்னா அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கையாலேயே நல்லா இதை பிணைஞ்சு விடணும். அவல் பிணைஞ்சு விட்டதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். வேக வச்சு துருகிய உருளைக்கிழங்கு ஒரு கப்பு சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். மல்லித்தலை மூணு கொத்து, அதுவும் ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒன்றுலேருந்து ரெண்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால மிளகாய் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கணும், ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன், உப்பு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது உப்பு, ஒருவேளை உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருந்தாக்க இப்போ போடும்போது கம்மியாக போடணும். அதனால் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வைக்காமல் சும்மாவே வேக வச்சுக்கணும். இப்போது கட்லெட் செய்கிறதுக்கான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு அளவு கரண்டியில் எடுத்துக்கிட்டு பால் மாதிரி இதை உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டிட்டு எல்லா சைடும் ஷேப் பண்ணி விடணும். அதாவது வந்து கட்லெட் எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம இதில் கொண்டு வரணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது ஒன்று அல்லது ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சா போதும், உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி உருளைக்கிழங்கு வெளியே எடுத்து கிரேட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஒருவேளை உருளைக்கிழங்கு அதிகமாக வேக வச்சிட்டாக்க இப்போ இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். அதே போல் அவலில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் போதும் பார்த்துட்டு ஊற வைங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அவல் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளவு பார்த்து ஊற வைக்கணும். இப்போ எல்லா மிக்சரையும் கட்லெட்டாக தட்டியாச்சு. இதை இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணணும். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா கட்லெட்டையும் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும். இதை பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. அதனால் தேவையான அளவு கொஞ்சமாகவே ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணோன்னு பார்த்திங்கனாக்கா எல்லாமே பிரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணணும். இந்த மொறு மொறுனு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் செலவாகும். இதில் இன்னும் காய்கறிகள், பீன்ஸ், கேரட், பட்டாணி, கார்ன் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் கெச்சப், அப்படி இல்லைனாக்கா மயனேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போது ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆயிலெலாம் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கட்லெட் எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மழை சீசனுக்கு சுட சுட இதை சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.